அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அண்ணாமலயம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சரணமன்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறவிசை முருவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வளங்கொண்டல் மை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையறிஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் கண்ணை விட்டு நீங்காவே. சிந்திப்படியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சென்றேன், முந்தி பொடிவன முத்தி கொடுப்பன, மைத்திருந்து பந்தித்து நின்ற படவினை தீர்ப்பன, பாம்பு சுற்றி அந்திப்புரை அணிந்தாடும் ஐயாரன் அடித்தலமே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய நம்முடைய திருப்புகழ் சபையின் செயலாளர் கிருபாசங்கர் ஐயா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, இந்த ஆலயத்தில் இந்த இடத்தை நமக்காக ஒதுக்கி தந்து பல பெருமக்கள் இருந்தும் வெளியிலே நின்றும் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கருணை காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய அறங்காவலர் குழுத்தலைவர் கருமுத்து கண்ணன் ஐயா அவர்கள், நம்முடைய இணையாளர் ஜெயராமன் ஐயா அவர்கள் ஆகிய பெருமக்களுக்கெல்லாம் நம்முடைய நன்றியை தெரிவித்து இந்த 8வது நாள் உரையை தொடங்குகின்றோம். நேற்றைக்கு சிதம்பரத்துக்கு வந்தது மாதிரி தெரிந்தது, இன்றைக்கு 8வது நாள் உரைக்கு நாம் வந்து விட்டோம். இப்பொழுது நாம் எல்லாம் திருவையாற்றுக்கு போக போகிறோம். கைலாசத்துக்கு போகாதவர்கள் திருவையாற்றுக்கு போனால் கைலாச காட்சியை பார்க்கலாம் என்பது பெரிய புராணம். கைலாசத்துக்கு போறது ரொம்ப சிரமமான காரியம். இந்த போய் வந்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அங்கே போகலாம். பரிக்கிரமா போறது ரொம்ப சிரமம். நான் ஒரு தூரம் போயிட்டு வந்தேன், ரெண்டாவது முறையும் போயிட்டு வந்தேன். இப்ப ஆசை இருக்கு அடுத்த வருஷம் போகலாமான்னு. மீனாட்சி எந்த நினைச்சிருக்காளோ தெரியல. இங்க இருந்து 3000 கிலோமீட்டர் போனா நேபாளத்தின் தலைநகரம் காட்மண்டு. அப்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கும், காட்மண்டெல்லாம் ரொம்ப வசதியாவே இருக்கும். காட்மண்டுல இருந்து அதுக்கப்புறம் 1000 கிலோமீட்டர் பயணம். முந்தியெல்லாம் பாதை ரொம்ப மோசமான பாதை. 2005 நான் போன பொழுது பாத முழுக்க பள்ளம், பள்ளத்தில எல்லாம் தண்ணீர், ஆறுகள், அந்த ஆற்றுக்குள்ளே நம்ம ஜீப்பு போகும். கடுமையான பயணம். ஏறி குதிச்சு திரும்ப ஏறி அந்த ஆட்டை அந்த ஜீப்பை ஓட்டலாமே தவிர நம்மால் யாரும் ஓட்ட முடியாது. அப்படி மோசமான பாதை. அப்ப ஒரு நாளைக்கு 150 கிலோமீட்டர் அந்த கார்ல போனா டொயோட்டா காரு 150 கிலோமீட்டர் போனா நிறுத்திடுவான். இடுப்பை கலட்டி எலும்பெல்லாம் காய போட்டுவிட்டு திரும்ப மாட்டிக்கணும். அப்படி ஒரு காலம். கதவை திறந்த குளிர் காட்டு ஊசி குத்துறாப்புல குத்தம். இப்ப ரோடு வசதியா போட்டாச்சு. நம்ம நாலு ரோடு போட்ட மாதிரி கைலாசத்துக்கு இப்ப ரோடு அழகா போட்டாச்சு. யாரு போட்டா? நம்ம நாட்டில் போட மாட்டோமே, சீனாக்காரன் தான் போட்டிருக்காங்க. பொறுப்பு பூரா சீனாக்காரன் வச்சிருக்கான். எப்ப நினைச்சாலும் லாசாவில இருந்து அவனுடைய சேனைகள் ரொம்ப சௌரியமா காட்மண்டுக்கு வந்துடும். காட்மண்டு தாண்டினா ஒரு 125-200 கிலோமீட்டர்ல கொடாரின்னு ஒரு பகுதி, அதுதான் அந்த எல்லை. கொடாரியில நேபாளத்தினுடைய எல்லை முடிஞ்சு திபெத் எல்லை ஆரம்பம். திபெத் சீனாக்காரனுடைய ஆட்சி, பூரா சீனாக்காரன் தான் அங்க நிற்பான். கொடாரியை தாண்டிட்டா சைனீஸ் எல்லை. நம்மளை எல்லாம் சோதனை போட்டு நம்ம பாஸ்போர்ட்டை எல்லாம் பார்த்து ஒரு 30,000 ரூபா நம்மள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த விசாவுக்கு கிட்டத்தட்ட 30,000 ரூபா கொடுக்கணும். டிராவல்ஸுக்காரங்க நம்மளை உள்ளே அனுப்புகிறான். அங்கேருந்து போனால் முத நாள் நியாலம்னு ஒரு ஊருக்கு போகிறோம். நியாலத்துக்கு போகிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது எல்லாருக்கும். நாங்களும் கைலாசம் போகிறோம், கைலாசம் போகிறோம்னு. நியாலத்துக்கு போன்னு கீழே இறங்கிற போது தான் தெரியும், என்னடா இவ்வளவு குளிர் அடிக்குது. நம்ம கொடைக்கானல் குளிரெல்லாம் சர்வசாதாரணம். கொடைக்கானல் 7000 அடி உயரம், நியாலம் 10,000 அடிக்கு மேலே உயரம், மானசரோவர் 15,000 அடி உயரம்,
தோர்மோபாஸ் 21,000 அடி உயரம், அதுக்கு மேல போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த நியாலத்துக்கு போன உடனே கீழே இறங்கினா ஊசி குத்துனாப்பில் இருக்கும், உடம்புல பல மாற்றங்கள் உண்டாகும், மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் குறைச்சல், நடந்தா கஷ்டமா இருக்கும், குளிர் வரும், நமக்கு என்னென்ன வியாதி எல்லாம் வரும்னு கற்பனை பண்ணமோ அவ்வளவு வந்தாப்புல தெரியும். இந்த மனசு பண்ற வேலை. நியாலத்துல ஒரு தலைவலி வரும், அதுக்கு டயோமேக்ஸ் என்னமோ ஒரு மாத்திரை வச்சிருக்காங்க. சில பேர் அந்த மாத்திரை எல்லாம் போட்டாங்க. நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரே மாத்திரை ஓம் நமச்சிவாயதான் மாத்திரை. ரொம்ப கஷ்டம், நியாலத்துல 2 நாளாவது இருந்து பழகணும், அப்பத்தான் உடம்பு அதுக்கு பழகிக்கிறோம், அந்த குளிருக்கு பழகிக்கிறோம். காலையில 5 மணி 6 மணிக்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும், ராத்திரி 9-10 வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். அந்த நியாலத்துல தண்ணியை நமக்கு சூடு பண்ணி கொடுத்தா கைக்கு வாரதுக்குள்ள குளிர்ச்சி ஆயிரும். அப்படி ஒரு சூழ்நிலை. குளிக்கிறதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது. முகத்தை கழுவுறதே பெரிய காரியம், ஐஸ் கட்டி மாதிரி தண்ணி. இப்போ நியாலத்துல ஒரு அளவுக்கு கட்டடம் எல்லாம் கட்டியிருக்காங்க, பரவாயில்லாம தங்கலாம். நியாலத்துல 2 நாள் தங்கிட்டு இப்ப காரெல்லாம் வேகமா போகுது கைலாசத்துக்கு. நியாலத்திலிருந்து அதுக்கு அடுத்தாப்புல போனா சாகான்னு ஒரு ஊர், இந்த சாகாவில் கொஞ்சம் கட்டடங்கள் இருக்கு, அங்க தங்கலாம். அதுவும் தாண்டி மேல போனா பரியாங்குன்னு ஒரு ஊர், இந்த பரியாங்கு தான் வசதி இல்லாத ஊர், கொட்டகை மாதிரி போட்டிருப்பான், அதுக்குள்ள ஒரு ஒரு 50 படுக்கை போட்டிருப்பான், ஒரு கட்டில்னு சொல்லுவான், அது மேல படுக்கை போட்டிருக்கும். கட்டில் எங்க கூட வந்த ஒருத்தர் உட்கார்ந்தார், டப்புன்னு சத்தம் கேட்டது, 1 கட்டில் 4 கட்டில் ஆயிடுச்சு. இப்போ 2011 அப்படித்தான் இருக்கும். ஒரு போர்வை மாதிரி கனமா ஒன்று கொடுப்பான், அது எந்த யுகத்தில் அவன் துவைச்சானோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம், ஒன்றும் பேசக்கூடாது, எல்லாம் சிவார்ப்பணம். அந்த போர்வை, அந்த படுக்கை, வெளியில எங்கேயும் டாய்லெட்டுங்கிற பேச்சே கிடையாது, எல்லாம் வானமே கூரை. அப்படி ஒரு சூழ்நிலை. மழை பெஞ்சா ரொம்ப கஷ்டம், பரியாங் பரியாங்கில தான் தங்குறது ரொம்ப சிரமம். சாப்பாடும் அப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த சூழ்நிலையில அவங்க சமைக்கணுமே, அதை சொல்லுங்க, நமக்கு வெளியில வரவே பயமா இருக்கு. அவங்க அந்த சூழ்நிலையில தான் சமைக்கிறாங்க, ஏதோ சாப்பாடு பரவாயில்லாம இருக்கும். நாங்க முதல் முறை போன பொழுது சாப்பாடு வாயில வைக்க முடியல, தூக்கி நாய்க்கு போட்டோம், நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு சாப்பிடாம போயிடுச்சு. அப்பத்தான் எங்களுக்கு புத்தி வந்தது, 4 நாளா நம்ம சாப்பிட்டு இருக்கோம்னு. இப்போ கொஞ்சம் சாப்பாடு பரவாயில்ல, இந்த முறை 2011. ஆனாலும் பசிக்கல, சாப்பாடு செல்லல, மூச்சு வாங்குது, ஆக்சிஜன் குறைச்சல், குனிய முடியல, நிமிர முடியல, காலில் ஷூ மாட்ட முடியல. போக 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 ஆக்சிஜன் குறைவை உணர ஆரம்பிக்கிறோம். பரியாங்கல அப்படி, பரியாங்கலேந்து புறப்பட்டு அதுக்கு மேலே போயாச்சுன்னா அந்த முக்கியமான ஒரு பகுதி அங்கே பிரம்மபுத்திர ஆறு வருது. பழைய காலத்தில் எப்படி பழக்கம்னா, பிரம்மபுத்திர ஆற்றுக்கு முன்னால நம்ம ஜீப்பை எல்லாம் நிறுத்திடுவாங்க. பிரம்மபுத்திராவில் பெரிய படகை கொண்டாடுவான், ஒவ்வொரு ஜீப்பாக படகளை ஏற்றுவான், அக்கறைக்கு போகும். எங்கள் ஜீப்பு 15 ஜீப்பு, அப்போ ஒரு ஜீப்புக்கு 4 பேர், 60 பேர் போனோம். அப்போ ஒவ்வொரு ஜீப்பாக ஏற்றி கொண்டுகிட்டு போகிறோம், எவ்வளவு நேரம் ஆகுமோ தெரியலையேங்கிறோம். ஒரு ஆள் சொல்கிறான், ஒரு ஷெட்பா இப்படித்தான் போன வருஷம் ஒரு செட்டு வந்தது, பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வந்துருச்சு, எவரெஸ்ட்டு சுற்றி போனாங்க, 4 நாள் தாமதமாக போச்சுங்கிறான். எந்த நேரத்தில் நாங்கள் பகீர்னு உட்கார்ந்துருக்கிறோம், நமக்கு எத்தனை நாள் ஆக போகுதோ, பிரம்மபுத்திராவில் வெள்ளம் வராமல் இருக்கணுமே, பகவானே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய, சத்தியமாக சாமியை ஒழுங்காக கும்பிட்டோம். அப்போ வேற யாரும் காப்பாற்ற முடியாது, அவன் தானே காப்பாற்றணும். 5 நிமிஷத்துக்குள்ள பிரம்மபுத்திராவை தாண்டிட்டான். எப்படி, சீனாக்காரன் பாலம் கட்டிவிட்டான். அப்போவெல்லாம் பாலம் இல்லை, 2004 2005 பாலம் கட்டிட்டான். நாங்கள் தான் முதல் வருஷம் போகிறோம், பாலம் கட்டிட்டான், வசதியாக போச்சு. தீர்த்தத்தை அள்ளி தெளிச்சுட்டு பரியாங்கு தாண்டி மேலே போனால் ஒரு முகடு, மலை முகடு, அதில் எங்கள் வண்டி எல்லாம் நிறுத்தி அந்தா பாரு கைலாசம் தெரியும்னா, எல்லா 15 வண்டியையும் நிறுத்திட்டேன். நாங்கள்லாம் கீழே இறங்கி அங்கே தான் கைலாசம் தெரிய போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். கைலாசத்தை காணோம், போலீஸ்லையா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கைலாசத்தை காணோம்னு. நம்ம கோயிலாக இருந்தால் அர்ச்சகர்கிட்ட 100 ரூபாயை கொடுத்து, சாமி திரையை கொஞ்சம் எடுங்க, சாமியை பார்த்துட்டு போயிடுறோம்,
ஏதோ சொல்லி பார்க்கலாம். அங்கே மேகம் மூடிடுச்சு. மேகத்தை யாரு விளக்க முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. 60 பேரும் கீழே உட்கார்ந்து என்னென்ன பாட்டெல்லாமோ பாடி பார்த்தான். மேகம் மறையவே இல்லை, அப்படியே இருக்கு. இங்கேதான் கைலாசம் தெரியுங்கிறான். நாங்கள் என்னத்தை கண்டோம்? ஷெர்பா சொல்றான் நல்லா தெரியுங்கிறான், எங்களுக்கு தெரியல. ஒரு பாரசீகத்திலிருந்து ஒரு கெட்டிக்கார ஆள் என்ன பண்ணனா, இந்த நல்ல கம்பளி கொண்டுகிட்டு வந்தான் ஒரு ராஜாட்ட. ராஜாட்ட கம்பளியை கொண்டுகிட்டு வந்து இந்த கம்பளி 10,000 ரூபான்னான். ராஜா கேட்டாரு, கம்பளியில் அப்படி என்னடா இருக்கு? உலகத்தினுடைய 7 அதிசயங்களும் இருக்குன்னா கம்பளியில் ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்க மகாராஜா, 7 அதிசயம் இருக்குன்னா. ராஜா இப்படியே பார்த்தாரு ஒன்னத்தையும் காணும். மகாராஜா ஒன்று என்ன, அறிவாளிகள் கண்ணுக்குத்தான் அதிசயம் தெரியும்னா. இப்ப ராஜா மந்திரியை பார்த்தாரு, மந்திரி உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுதுன்னா மந்திரி, இல்லாட்டி இவன் அறிவாளி இல்லைன்னு ஆயிரும்ல. ராஜா பார்த்தாரு, ஆமா ஆமா இப்பத்தான் எனக்கும் தெரியுதுன்னாரு. வந்தவன் நினைச்சா ரெண்டு பேரையும் முட்டாளாக்கி விட்டோம்னு. அது மாதிரி ஒருவேளை அறிவாளிகள் கண்ணுக்குத்தான் கைலாசம் தெரியுமா? பக்தர்கள் கண்ணுக்குத்தான் கைலாசம் தெரியுமா? இந்த முறை போன பொழுது அப்படித்தான் ஆச்சு, அந்த மேட்டில் பார்க்கவே முடியல. ஒருத்தர் சொல்றார், நம்ம வர்ற வழியெல்லாம் கடவுளை நினைக்காம சாப்பாட்டைத்தான் நினைச்சோம், அதனால கடவுள் காட்சி கொடுக்கல. இப்பத்தான் ஞானோதயம் புதுசா உண்டாகுது எல்லாருக்கும், தெரியலைங்க. சரி பரவாயில்ல, பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். கீழே இறங்கி மானசரோவருக்கு போனா முதல் முறை ராத்திரி 8 மணிக்கு போனோம். கடுங்குளிர். எங்களோட ஒரு பேங்க் மேனேஜர் வந்தார், ஸ்ரீகாந்தன் ஒரு ஆடிட்டர் வந்தார், கேதார்நாத்னு ஒரு தொழிலதிபர் வந்தார். அடியேன் ஒன்று 4 பேர் மதுரையிலேருந்து மீனாட்சி காலில் விழுந்துட்டு போனவங்க. இந்த பேங்க் ஆஃபீஸரை ஆளக்கானா என்னடா நம்ம கூட தான் இருந்தார், இப்போத்தான் இருந்தார், எங்கே போனார் தெரியலையேன்னு தேடினா ஒருத்தர் சொல்கிறார், மானசரோவரில் பாருங்கிறார். எங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஓடி வந்து பார்த்தா இந்த பேங்க் மேனேஜர் எல்லாத்தையும் கலட்டி விட்டு போட்டிருக்கிற ஜட்டிக்கு மேலே ஒரு துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியில் இறங்கிட்டார். தண்ணினா என்ன, நம்ம பொற்றாமறையா? ஐஸ் கட்டி. ராத்திரி 8 மணி, கடுமையான குளிர். அப்ப இறங்கிட்டார். நான் ஒவ்வொரு ஊர்லையும் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ற போதெல்லாம் இந்த மானசரோவர் என்பது அம்பாளுடைய அம்சம், கைலாசம் என்பது சிவபெருமானுடைய அம்சம், மானசரோவரில் குளிச்சுட்டா கைலாசத்தை சுத்தி வர்றது எளிது அப்படின்னு நான் புஸ்தகத்தில் படித்ததை சொன்னேன். நான் அப்பத்தானே போறேன் முதல் முறை. இவர் அதை வேத வாக்கா எடுத்துக்கிட்டார். நானா கண்டேன் இப்படி எடுத்துக்குவாருன்னு இறங்கிட்டார் தண்ணிக்குள்ள. இப்ப நாங்கள்னா இங்க நிக்கிறோம், ஒரு கூட்டமே நிக்குது பார்த்துக்கிட்டு, எல்லாம் என்ன பார்க்குது? நீங்க தான் சொன்னீங்க அவர் இறங்கிட்டாரு, உங்களுக்கு சொல்லத்தான் தெரியுமோ? இது மான பிரச்சனையா போச்சு இல்லப்ப, என்ன செய்யறது? சரி இறங்கிடுவோம், என்ன ஆகும்? போகும், போயிட்டு போகுது. அதிகபட்சம் அதானே சார் ஆகும், உயிர் போகும், போயிட்டு போகுது. கலட்ட 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 கைகால அதுவா ஆடுது, கண்ட்ரோலே கிடையாது. மேலே போட்டிருக்கிற பெரிய போர்வையை கலட்டி, கோட்டை கலட்டி, சட்டையை கலட்டி, இன்னரை கலட்டி, இத்தனை போட்டுக்கிட்டு போயிருக்கோம். எல்லாம் கலட்டி துண்டை கட்ட வல்ல இழுத்து கட்டி விட்டோம். கட்டிட்டு உள்ள காலை வச்சா சும்மா 1000 தேள் கொட்டினாப்புல இருக்கு. ராத்திரி 8 மணி, பகல்ல தான் குளிக்கணும். அங்கே எங்களுக்கு ஒரு ஆசை, வந்துட்டோமே குளிச்சிருவோமே, நாளைக்கு காலையில் வரைக்கும் இருக்க போறோம்னு 6 கண்டா வந்தாச்சே குளிச்சிருவோம். கண்டனூரில் ஒரு செட்டியாரு உண்டியலில் பணத்தை போட்டு விட்டு சாமியை சுற்றுவார். அவர் தம்பி சாமியை சுற்றி வந்துட்டு பணத்தை போடுவார். நான் ஆள் பேர் சொல்லப்படாது. அண்ணங்காரர் பணத்தை போட்டுட்டு தான் சுற்றுவார். ஏன்னு கேட்டேன், சுற்றி வர்ற வரைக்கும் உசுறு இருக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அதான் முதல்ல போட வேண்டியதை போட்டுட்டு போயிட்டேன். எப்படி பாருங்க அந்த ஆள். அது மாதிரி நாங்கள் அன்னைக்கு சொன்ன உடனே இவர் குளிச்சிட்டார். கீழே இறங்கினோம், தேள் கொட்டுற மாதிரி இருக்கு. 3 முங்கு போட்டோம், மூச்சு இழுக்குது. சரிதான், மூச்சு இழுத்துருச்சு கடைசி மூச்சோ. 3 முங்கு, 4வது முங்கு போட்டோம், சரியா போச்சு, உடம்பு பழகிருச்சு, நல்லா இருக்கு. ஆஹா நல்லா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஒரு 4-5 பேர் இறங்கின உடனே ஒரு அந்தனர்
அவருக்கு அப்பவே 65 வயசு, வேதம் படிச்ச பிராமணர், புண்ணியவான், சமஸ்கிருத பேராசிரியர். சென்னையில அவரு, அவர் மக, மருமக, பேத்தி.